அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல ரொம்பவே முக்கியமான ஒரு தகவலை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த உலகத்தின் மூலக்கடவுளான சிவபெருமான் எப்படி பிறந்தாரு, அவருடைய தாய் தந்தை யார், அது மட்டும் இல்லாம சிவனுடைய மூதாதையர்கள் எல்லாம் யார் யார், இது போன்ற பல பயனுள்ள தகவல்களை பத்தி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும். சோ வீடியோவை கடைசி வரை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. இதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா கீழ இருக்கக்கூடிய ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனுக்கான பெல் ஐக்கானையும் மறக்காம கிளிக் பண்ணிடுங்க. வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ள போகலாம். சிவனை எல்லாரும் முதன் முதல்ல பார்த்தது அவர் இமயமலையில பரவசத்துல தீவிரமா ஆடிக்கொண்டு இல்லனா சிலை வார்த்தார் போல சற்றும் அசையாம அமர்ந்திருந்த போதுதான் அப்படின்னு சொல்றாங்க. அவர் யாரிடமுமே பழக முயற்சிக்கலையாம். யாரும் இருப்பத அறிந்ததாக கூட தெரியவில்லை. ஆனாலும் சிவபெருமான எல்லாரும் அறிந்திருக்காங்க. அவரையே மணக்க வேண்டும் அப்படின்னு பார்வதி மிக தீவிரமா தவம் இருக்க முன்வந்து சிவன் அவளை மணக்க சம்மதித்தாரு. அப்ப திருமணத்தன்னைக்கு என்ன நடந்தது? சிவனுக்கும் பார்வதிக்கும் திருமணம் நிச்சயமாகி மனநாளும் வந்தது. சிவன் பார்வதி திருமணம் வரலாறு காணாத பெரு விழாவாகவே அறியப்பட்டதுங்க. அன்னைக்கு யாரும் கனவுல கூட எண்ணியிராத அளவுக்கு தீவிர மனிதரான சிவன் தன்னுடைய அங்கமாக மற்றொரை ஏற்கவிருந்தாரு. சமுதாயத்துல இன்னார் அப்படின்னு அறியப்பட்ட எல்லாருமே அடையாளம் ஏதும் இல்லாம எளியோரும் பாகுபாடு இல்லாம திருமணத்துக்கு வந்திருந்தாங்க. தேவர்களும் தேவதைகளும் வந்திருந்தாங்க. அசுரர்களும் பூதங்களும் கூட சிவபெருமானுடைய திருமணத்திற்கு வந்திருந்தாங்க. பொதுவா தேவர்கள் வந்தா அசுரர்கள் வரமாட்டாங்க. அசுரர்கள் வருவதா இருந்தா தேவர்கள் வர மறுத்து விடுவாங்க. அவர்களால ஒருவரையொருவர் பொறுத்து கொள்ளவே முடியாது. ஆனா நடக்க போவது சிவனின் திருமணம் அப்படிங்கிறதுனால பகைய மறந்து எல்லாருமே சிவபெருமானுடைய திருமணத்துக்கு வந்திருந்தாங்க. அதோட சிவன் பசுபதி அல்லவா, எல்லா உயிரினங்களுக்குமே கடவுளாக இருந்திருக்காரு. அதனால எல்லா மிருகங்களும் புழு பூச்சிகளும் எல்லா உயிரினங்களும் திருமணத்துக்கு வந்து சேர்ந்தன. அது மட்டுமா, பேய்கள் பிசாசுகள் அவற்றை ஒத்த எல்லாவுமே சிவபெருமானுடைய திருமணத்துக்கு வந்ததுங்க. இது ராஜவம்சத்து திருமணம், இளவரசி பார்வதியின் திருமணம். ராஜவம்ச வழக்கப்படி திருமாங்கல்யம் கட்டும் முன்னாடி ஒரு முக்கியமான சடங்கு ஒன்று நடக்கும். மாப்பிள்ளை யார், மணப்பெண் யார், அவர்களுடைய தாய் யார், தந்தை யார் அப்படின்னு மணமக்களுடைய பூர்வீகத்தை சபையில தெரிவிக்கணும். ஒரு அரசனுக்கு அவனுடைய பூர்வீகம் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியங்க. அது அவனுடைய குலப்பெருமையாகவே கருதப்பட்டது. அதனால மிகுந்த பகட்டோடும் பெருமையோடும் பார்வதியுடைய பூர்வீகம் அறிவிக்கப்பட்டது. இது எல்லாம் நடந்து முடிய சிறிது நேரம் எடுத்துட்டதுங்க. ஒரு வழியா எல்லா தகவலுமே சொல்லி முடிக்கப்பட்டது. கூடியிருந்தோர் எல்லாம் மணமகன் அமர்ந்திருந்த திசை நோக்கி ஆவலோட திரும்பி பார்த்தாங்க. சிவனுடைய சார்பா யாராவது எழுந்து அவனுடைய குலப்பெருமைய பேசுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்து காத்திருந்தாங்க. ஆனா அப்படி யாருமே எழ இல்லை, ஒரு வார்த்தையும் பேசவில்லை. சிவனின் சுற்றத்தாரில இருந்து யாராவது ஒருவர் சிவனுடைய குலப்பெருமைய விவரிக்க மாட்டார்களா அப்படின்னு பார்வதி தேவியுடைய குடும்பத்தினர் சுற்றும் முற்றும் பார்த்திருக்காங்க. ஆனா அப்படி யாரும் வந்திருக்கவில்லை. ஏன்னா பெற்றவர்கள் உறவினர்கள் குடும்பம் அப்படின்னு சிவனுக்கு சொந்த பந்தங்கள் எதுவுமே கிடையாதுங்க. எந்நேரமும் தன்னுடன் இருக்கும் பூதகணங்களை மட்டும் அவர் அழைத்து வந்திருந்தாரு. அவையும் உருக்குலைந்து உருவத்துடன் பார்ப்பதற்கே பயங்கரமா இருந்தது. அது போதாதுன்னு அவற்றுக்கு மனித பாஷை பேசக்கூட தெரியாது. இதனால தங்களுக்கு தெரிந்த வகையில ஏதோ இறைந்து கொண்டிருந்தன. பார்ப்பவர்களுக்கு அவை போதை மயக்கத்துல தள்ளாடி கொண்டிருப்பது போலவே இருந்ததாம். இந்த நேரத்துல பார்வதியுடைய தந்தை பர்வதராஜா சிவபெருமான் கிட்ட உங்களுடைய முன்னோர்களை பற்றி விவரிங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. சிவன் ஒன்றுமே சொல்லலையாம். தொலை தூரத்துல ஏதோ ஒன்று பார்த்திருப்பது போல சும்மா உட்கார்ந்திருந்தாரு. அவர் மணப்பெண்ணையும் பார்க்கல. மனம் முடிக்கும் சந்தோஷமும் அவர்கிட்ட தென்படல. வெறுமையை வெறுத்தவாறே தன்னுடைய பூதகணங்கள் சூழ்ந்திருக்க அசைவு எதுவும் இல்லாம அமர்ந்திருந்தாரு. அந்த கேள்வி அவரிடம் தொடர்ந்து கேட்கப்பட்டதாம். முன்னோர் யார் அப்படின்னு தெரியாம யாருமே தங்களுடைய மகளை ஒருவருக்கு மனம் முடிக்க சம்மதிக்க மாட்டார்களே. நல்ல நேரம் வேற கடந்து போய்கொண்டே இருந்தது. எல்லாரையும் பதட்டம் தொற்றி கொண்டது. படப்படப்புல கேள்வியுடைய தீவிரமும் அதிகமா இருந்ததுங்க. அந்த கேள்வி சிவபெருமான் கிட்ட மீண்டும் மீண்டும் கேட்கப்பட்டது. ஆனா சிவன் வாய் திறக்கவே இல்லை, மௌனமா அமர்ந்திருந்தாரு.
உயர்குலத்தில் பிறந்த அரசர்களும் பண்டிதர்களும் சிவனை இலக்காரமாக பார்த்து அவருடைய குலம் என்னவாயிருக்கும், ஏன் இப்படி எதுவும் பேசாமல் அமர்ந்திருக்காரு, ஒருவேளை சொல்வதற்கே கூசும் கீழ் ஜாதியில் பிறந்தவராயிருப்பாரோ அப்படின்னு அவரவருக்கு தெரிந்தது போல வாய்க்கு வந்தவற்றை பேச தொடங்கினாங்க. அங்க சபையில அமர்ந்திருந்த நாரதர் நிலைமை கைமீறி போய்கொண்டிருப்பதை உணர்ந்து தன்னுடைய வீணையை எடுத்து அதில் ஒரே ஒரு கம்பீர சப்தம் எழுப்ப துவங்கினாரு. மீண்டும் மீண்டும் அதே ஸ்வரத்தை வாசித்து கொண்டே இருந்திருக்காரு. இதனால எரிச்சல் உற்ற பார்வதியுடைய தந்தை பர்வதராஜா பொறுமையை இழந்து, என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள், மாப்பிள்ளையின் பூர்வீகத்தை அறிந்து கொள்ள நாங்களும் விடாமல் முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம், மாப்பிள்ளையோ எங்களை சிறிதும் சட்டை செய்யாமல் மௌனமாகவே அமர்ந்திருக்காரே அப்படின்னு சொன்னாரு. இவரை போன்றோருக்கா என் பெண்ணை நான் மனம் முடித்து கொடுப்பது, இந்த பிரச்சனை போதாதென்று நீங்களும் எரிச்சல் ஊட்டும் வண்ணம் ஒரே சப்தத்தை ஏன் எழுப்பிக் கொண்டிருக்கிறீர்களே, இல்லை இதுதான் உங்கள் பதிலா அப்படின்னு இறைந்தாரு. நாரதர் அவரை பெற்றவர்கள் யாரும் இல்லை அப்படின்னு சொன்னார். அடுத்ததா பர்வதராஜா இப்படி வினவியிருக்காரு, அவருடைய தாய் தந்தை யார் அப்படின்னு அவருக்கே தெரியாது அப்படின்னு சொல்றீங்களா அப்படின்னு கேட்டாரு. அதுக்கு நாரதர், இல்லை அவரை யாருமே பெற்றெடுக்கல, அவருக்குன்னு ஒரு பூர்வீகம் கிடையாது, கோத்திரம் இல்லை, அவர்கிட்ட எதுவுமே கிடையாது, அவர்கிட்ட இருக்கிறது அவர் மட்டும்தான் அப்படின்னு நாரதர் சொன்னாரு. இதனை கேட்டு அத்தனை பேருமே குழம்பி போய் இருந்தாங்க. பர்வதராஜர், தனது தாய் தந்தை யார் என அறியாதவர்களை நாங்கள் கண்டிக்கிறோம், இது போன்ற துயர சம்பவங்கள் நடக்கதான் செய்யும், ஆனால் மனிதன் என்று ஒருவன் இருந்தால் அவன் வேறு யாருக்கேனும் பிறந்திருக்க வேண்டும் அல்லவா, அது எப்படி தாயோ தந்தையோ இல்லாமல் ஒருவர் பிறக்க முடியும் அப்படின்னு கேட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அதுக்கு நாரதர் என்ன பதில் சொன்னார் அப்படின்னா, அவர் சுயம்பு தானாகவே உருவானவர், அவருக்கு தாயும் இல்லை தந்தையும் இல்லை, அவருக்கு பூர்வீகமும் கிடையாது, முன்னோர்களும் இல்லை, அவர் எந்த ஒரு பாரம்பரியத்தையும் சேர்ந்தவர் இல்லை, அவருக்கு பக்கபலமாக எந்த ஒரு இராஜாங்கமும் இல்லை, அவருக்கு கோத்திரம் கிடையாது, நட்சத்திரம் கிடையாது, எந்த ஒரு அதிர்ஷ்ட தேவதையும் அவரை காத்து நிற்கல, அவர் எல்லாத்தையும் கடந்தவராக இருக்காரு, இந்த பிரபஞ்சம் முழுவதையும் தன்னில் ஒரு அங்கமாக இணைத்து கொண்டவர், அவருக்கு இருப்பது ஒரே ஒரு முன்னோடி மட்டும்தான், அதுதான் சப்தம், இந்த பிரபஞ்சம் உருவாகிறதுக்கு முன்னாடி இந்த பிரபஞ்சம் உருவாவதற்கு மூலமான வெறுமை படைத்தல் செயலை ஆரம்பித்த போது முதன் முதல்ல உருவானது சப்தம், அதன் பின்னாடி தான் படைப்பு நிகழ்ந்தது. அதே மாதிரி இவரும் ஒன்றுமற்ற வெறுமையில இருந்து ஒரு ஒளியின் மூலம் தோன்றினாரு. இதை வெளிப்படுத்தும் வகையில தான் நான் மீண்டும் மீண்டும் ஒரே ஒளியை எழுப்பிக் கொண்டிருந்தேன் அப்படின்னும் நாரதர் சொன்னாருங்க. அதாவது இந்த மாதிரி சிவனுடைய பிறப்பு ரகசியத்தை பத்தி நாரதர் சிவனுடைய திருமணத்தப்ப சொன்னதா சொல்லப்படுது. சிவபெருமான் இந்த சமயத்துல சொல்லப்பட்டுள்ள மும்மூர்த்திகள்ல ஒருவரா சொல்லப்படுறாருங்க. சைவ சமயத்துடைய முழுமுதற் கடவுளாகவும் பிறப்பும் இறப்பும் இல்லாத பரம்பொருளா இருக்கிறதுனால பரமசிவன் அப்படின்னும் அழைக்கப்படுறாரு. இவர் தன்னுடைய ஒரு பகுதியில இருந்து அன்னை பராசக்தியை உருவாக்கினார் அப்படின்னும், அதுக்கப்புறம் இருவரும் இணைந்து ஆனந்த தாண்டவம் ஆடி அண்ட சராசரங்களை உருவாக்கினார்கள் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. தன்னுடைய உடுக்கையில இருந்து படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல் அப்படிங்கிற ஐந்து பணிகளுக்கும் அடிப்படையான ஓம் அப்படிங்கிற பிரணவ மந்திரத்தை உருவாக்கியதாகவும் சொல்லப்படுது. அதுக்கப்புறம் அன்னை பராசக்தி படைப்பிற்காக பிரம்மதேவரையும், அதுக்கப்புறம் காப்பதற்காக காக்கும் கடவுளான விஷ்ணுவையும் உருவாக்கியதா சொல்லப்படுதுங்க. கடவுள்களில் ஊழி காலத்துல இவர் மட்டுமே நிலைத்திருப்பவராய் இருந்ததுனால இவரை சதா சிவன் அப்படின்னும் சொல்லுவாங்களாம். சிவனுடைய இடது புறத்துல இருந்து விஷ்ணுவும் வலது புறத்துல இருந்து பிரம்மாவும் உருவானார்கள் அப்படின்னும் திருமாலின் அவதாரங்கள்ல ஒருவரான வேத வியாசர் சொல்லியிருக்காரு. பிரம்மன் தன்னால படைக்க பெற்ற உயிர்களை அழிக்க ஈசன் கிட்ட வேண்டி நிற்க, பிரம்மருடைய மகனான மும்மூர்த்திகள்ல அழிக்கும் கடவுளான ருத்திரன் உதித்தார் அப்படின்னு வாயு புராணத்துல சொல்லப்பட்டிருக்குங்க. அதாவது சிவன் அப்படின்னா தமிழ்ல சிவந்தவன் அப்படின்னு பொருள் இருக்கு. வடமொழியில சிவம் என்ற சொல்லுக்கு முழுமையானது, மங்களகரமானது போன்ற பல பொருள்களுமே சொல்லப்படுதுங்க. எந்த கணமும் சிவபெருமான் யோக நிலையில ஆழ்ந்திருப்பதால யோகி அப்படின்னும், அட்டமா சித்திகள்ல வல்லவர் அப்படிங்கிறதுனால சித்தன் அப்படின்னும், சுடுகாட்டில மனம் பேதலித்து பேய்களுடன் ஆடுபவராக சித்தகரிக்கப்படுவதால பித்தன் அப்படின்னும் குணங்களுடைய அடிப்படையில சிவபெருமான் அழைக்கப்படுறாருங்க.
என்ன நண்பர்களே, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் சிவபெருமானுடைய பிறப்பின் ரகசியம் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்த்துருப்போம். இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தது அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறதையும் மறக்காமல் பதிவிடுங்க. நன்றி நண்பர்களே.